எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டொமேட்டோ சாம்பார் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, பெரிய வெங்காயம் ரெண்டு நீட்டமா கட் பண்ணிக்கோங்க, ஒன்று அரைக்கிறதுக்கும் ஒன்று வறுக்கிறதுக்கும். தக்காளி மூணு நீட்டமா கட் பண்ணிக்கணும். பூண்டுப்பல் ஆறு, பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன், தேங்காய் அரை தேங்காய், துருகியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாய் மூணு, சோம்பு ஒரு டீஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், பட்டை ஒரு இன்ச், லவங்கம் ரெண்டு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ டிஷ் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாதனதுமே வெங்காயம் சேர்த்து, அப்புறம் பூண்டுப்பல், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி, சோம்பு, கசகசா மூணையும் போட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே தேங்காய், பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கூல் பண்ணிக்கணும். அது நல்லா ஆறின பிறகு இந்த கடாயில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா வந்தகனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஊத்திட்டு, அது கூட தண்ணி உங்க கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிற அளவு நல்லா தண்ணி ஊத்தி கலந்துக்கிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சிருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி டொமேட்டோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.